கடலூர் சிப்காட்டிலிருந்து கால்வாயில் திறந்துவிடப்பட்ட ரசாயன கழிவால் துர்நாற்றம் மற்றும் மூச்சு திணறல் ஏற்படுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், எப்படி இந்த ரசாயன கழிவு கால்வாயில் திறந்துவிடப்படுகிறது? இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? பொதுமக்களுடைய கருத்து என்ன? காயத்ரி, கடலூர் மாவட்டத்தில் ஏராளமான ரசாயன தொழிற்சாலைகள் கடலூரில் சிப்கட் சாலையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 1982 உருவாக்கப்பட்ட இந்த சிப்காட் ரசாயன தொழிற்சாலையில் பூச்சி மருந்து, பெயிண்ட், பிவிசி உள்ளிட்ட பல பொருட்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் பெருநிறுவனங்கள் தற்போது அமைந்துள்ளது. இந்த நிறுவனத்திலிருந்து வருட வருடம் தோறும் மழை காலங்களிலும் தற்போது ரசாயன தொழிற்சாலைகளை வெளியேற்றி கிராம பகுதி மக்கள் வழியாக ஆற்றில் கலப்பது என்பது தொடர்ந்து வாடிக்கையாக இருப்பதால் தற்போது நிலத்தடி நீர் என்பது முற்றிலுமாக மாறுபட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் ரசாயன கழிவு என்பது வெளியேற்றப்படுவதால் அங்கு இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதி மக்களுக்கு பல்வேறு நோய்களுக்கு இன்னல் பாதிக்கப்படுகிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்க காட்சி என்பது தற்போது காரைக்கால் அடுத்த ஈச்சங்காடு கால்வாய் பகுதியில்தான் தற்போது ரசாயன கழிவு என்பது தற்போது ஊற்று எடுத்திருக்கிறது. மேலும் பல தொழிற்சாலையிலிருந்து ரசாயன கழிவை ஆற்றின் வழியாக செல்வதற்காக தற்போது இந்த கால்வாயின் வழியாக திறந்து விட்டிருக்கிறார்கள். இந்த திறப்பால் தற்போது அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு மூச்சு திணறல் மற்றும் சுவாசிக்க முடியாமல் தற்போது வீட்டின் உள்ளேயே தற்போது குடுங்கியிருக்கிறார்கள். தற்போது ஈச்சங்காடு பகுதியில் ஆற்று கால்வாயில் திறந்துவிடப்பட்ட ரசாயன கழிவுகளால் கெமிக்கலும் கலந்து வருவதால் நிலத்தடி நீர் என்பதும் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் தற்போது துர்நாற்றம் வீசி வருவதால் குழந்தைகளை வைத்துக் கொண்டு தற்போது இந்த பகுதியில் இருக்க முடியவில்லை என்று தற்போது அந்த மக்கள் ஒரு குற்றம் தெரிவிக்கின்றார்கள். மேலும் ஆற்று பகுதியை கலப்பதால் நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது அருள் சமூக ஆர்வலர் நம்முடைய தொலைபேசி இணைப்பு வாயிலாக வந்திருக்கிற அவரிடம் பேசலாம். சார், வணக்கம். இந்த ரசாயன கழிவை ஆற்றோட கால்வாயில கலந்து விடுறதுனால பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் போன்ற பாதிப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இது எந்த அளவிற்கு அங்க பாதிக்கப்பட்டிருக்கிறதா நீங்க பாத்திருக்கீங்க? தொடர்ந்து சமூக ஆர்வலர் அருளை தொடர்பு கொண்டு நாம் பேசலாம். கடலூர் சிப்காட் பகுதியில் இருந்து கால்வாயில் திறந்துவிடப்பட்ட ரசாயன கழிவால் துர்நாற்றம் வீசுவதோடு மூச்சு திணறலும் ஏற்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய தொலைபேசி இணைப்பில் சமூக ஆர்வலர் அருள் வந்திருக்கிறார். சார், வணக்கம். இந்த ரசாயன கழிவு வந்து ஆற்றில் கலக்கப்படுறதுனால பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் போன்ற பாதிப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. கால்வாயோட நிறமே வந்து மஞ்சளாகவும் அது போன்று சிகப்பு நிறத்திலும் காட்சியளிக்கிறது. நீங்க எப்படி இதை பார்த்திருக்கீங்க? உங்க அனுபவத்துல இந்த நிகழ்வு எப்படி இருக்கிறது? இது பாத்தீங்கன்னா, இது ஏதோ ஒரு இன்னைக்கு ஏற்பட்ட சம்பவம் அப்படின்னு சொல்ல முடியாது. கடந்த சில ஆண்டுகளா இந்த பிரச்சனை வந்து மழை முடிஞ்சு சில நாட்கள் கழிச்ச பிறகு வந்து இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. இது வந்து ஒரு பல வண்ணங்கள்ல இங்கிருந்து ஊறுற தண்ணி ஊறி வர்ற மாதிரிதான் இருக்கு இந்த சம்பவம். இதனால வந்து தொடர்ந்து அந்த பகுதியில இருக்கிற மக்கள் வந்து சுவாசிக்க முடியாமலும் அவங்க வந்து பல்விதமான நோய்கள் வாய்களுக்கு ஆளாக்கப்பட்டு சிரமப்படுறாங்க. முக்கியமா வந்து இது சம்பந்தமா, இந்த பிரச்சனை சம்பந்தமா மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட பல துறைகளுக்கு முறையா கடிதம் தெரிவி மூலமா புகார் அனுப்பிச்சிருக்காங்க ஊருக்காரங்க. அதோடு மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய எதிர்ப்பு பதிவு செய்யற விதத்துல பல கட்டமான ஒரு சட்டத்துக்கு உட்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காணப்படாத ஒரு நிலை தான் இருக்கு. இது வந்து ஒரு என்ன மாதிரி போக்க காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒண்ணு வந்து மூடி இருக்கிற தொழிற்சாலைகள்ல இருக்கிற அபாயகரமான கழிவுகள் புதைக்கப்பட்டது வந்து ஊறி ஊற்றெடுத்து வருதா, அல்லது அடிப்படையாவே நிலத்தடி நீர்ல இருந்து எடுக்கக்கூடிய ஊற்று வந்து மாசுபட்ட நீர் வந்து வெளிப்படுதா அப்படின்றது வந்து உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா மாவட்ட நிர்வாகத்துக்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் இருக்கு. இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து இந்த விஷயங்கள்ல வந்து இந்த மாதிரி மக்கள் புகார் சொல்லும் போது நாங்க மாதிரி எடுத்தோம், ஆய்வு செஞ்சோம், அங்க சரியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போக்குதான் இருக்க தவிர அந்த மாதிரியோட முடிவுகளை கூட வந்து மக்கள்கிட்ட வந்து வெளிப்படையா வந்து ஷேர் பண்ற அளவு ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு நிலை தான் பார்க்க முடியுது. அதனாலதான் வந்து அப்பப்ப இது சம்பந்தமா ஒரு பீதி அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் எதனால இப்படி வருதுன்னு தெரியல, எவ்வளவு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கு. இது வந்து ஒரு துறை இன்னொரு துறையை வந்து காரணம் காட்டாம சம்பந்தப்பட்ட துறைகள் எத்தனை துறைகள் இருக்காங்களோ, உதாரணத்துக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இல்ல, முதல்ல இது மாவட்ட நிர்வாகம் தான் கவனிக்கணும் அப்படிங்கறதுல வந்து மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரு ரசாயன ஆலை இது போன்ற கழிவு வெளியேற்றத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில பிரிகாஷனரி ஸ்டெப்ஸும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கும்ல? இல்ல,
இல்ல இந்த பிரச்சனை வந்து நீங்க இந்த இந்த மாதிரி ஒரு நிலத்தடி நீர் மாசுபாடு அப்படின்றது வந்து ஒரு இது வந்து ஒரு இந்த பகுதியில நிலத்தடி நீர் மாசுபட்டிருக்கு அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு ஒரு பெரிய உதாரணமா நீங்க இந்த விஷயத்த பாக்கணும். பல்வேறு அறிக்கைகள் வந்து மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகத்தோட அறிக்கைகள் வந்து இந்த பகுதியில வந்து நீர் வந்து இடராறுந்த அளவு மாசுபட்டிருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட இதுக்கு வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு காணப்படாமல் இருக்கிறது வந்து மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இது வந்து உடனடியா வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் சம்பந்தப்பட்ட துறைகளோட இணைஞ்சு ஒரு கூட்டு குழு உருவாக்கி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளிலும் மூடப்பட்ட தொழிற்சாலைகளிலும் ஆய்வு செஞ்சு இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு காண்றதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்ன்றதான் இது ஒரு கோரிக்கையா இருக்கு. நிச்சயமாக பிரச்சனைன்னு ஒண்ணு எழும்போது இல்லாம அதற்கு முன்பாகவே இதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தணும், நிலத்தடி நீரை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் இதை கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கலாம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி அருள். இது குறித்த செய்தியை வழங்கியமைக்காக பிரேம் உங்களுக்கும் நன்றி. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.